வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிவர்சிட்டிலேருந்து ஒரு சர்க்குலர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த சர்க்குலரில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கவிடெக் தமிழ் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி அனானிவர்சிட்டி பற்றி போகிற அப்டேட்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ இந்த சர்க்குலரில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் இயர் படிக்கிற யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபிசிக்கல் மோடில் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ கிளாஸஸும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ பிப்ரவரி 8th போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கான டெட்லைன் வந்து எப்போ கொடுத்துருக்காங்கன்னா March 6th கொடுத்துருக்காங்க. March 6th ஏதாவது லெபார்டரி எக்ஸ்பிரிமெண்ட்ஸு இன்னும் முடிக்காமல் இருந்தது அப்படின்னா, லெபார்டரி கிளாஸஸ் முடிக்காமல் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும், அந்த டெட்லைனுக்குள்ளே முடிச்சிருக்கணும்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என் செமஸ்டர் லேப் எக்ஸாமோடைய டேட்டை வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா March 8th March 13th இவங்க எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து தியரி எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக பாஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஆல்ட் ப்ளஸ் எஸ்கேப் கீ வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சேனலில் சொன்னீங்க. அதுக்கான வீடியோவும் போட்டாச்சு, நோட்டிஃபிகேஷன் போகலன்னு நினைக்கிறேன். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என் கார்லையும் கொடுக்குறேன், ஸோ ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.